என்ன கம்பெனிட்ட கண்ணல என்ன கண்ணீரே எப்ப வைத்தியசூரி அம்மனி சொல்லுக்கு மதிப்பு இல்லையோ அப்பவே இந்த வீட்ல எனக்கு கடமில்லை நான் வரங்க டேய் நில்றா ஏடா சந்தோஷம் வரும்போது பங்கு போட்டுக்கிறீங்க கஷ்டம் வரும்போது கலண்டுக்கிறீங்களே ரெண்டுலயுமே பங்கு போட்டுக்கணும் அவன் தாண்டா மனுஷன் நீ எப்படி மனுஷனா இல்ல ஆட்டு கடா மனுஷனாங்க அப்ப வா உள்ள பயமா இருக்க ஏ உன்ன பார்த்தா என்ன வார்த்தை ரிப்பீட் அடிக்கிறியா உன்ன பார்த்தாடா நான் பயந்துட்டு இருந்தேன் டேய் எங்க அப்ப செஞ்ச தப்புக்கு நீ என்னடா பண்ணுவ எல்லாத்தையும் மறந்துடு இன்னைக்கு இருந்து நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் நோ பிரதர்ஸ் அண்ணா தம்பி அண்ணா தம்பி தம்பி என்னடா உன்னை கட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு பின்னால ஒரு மூட்டை வழியில சாப்பிட சிறிய தீனி அட பாவி சிறு தீனியா உட்கார்ந்து தின்னாலும் ஒரு வருஷத்துக்கு திங்கலாம் போல் இருக்கு அந்த அளவுக்கு தானிய கிடங்கையே காலி பண்ணிருக்க ஏய் தம்பி அதை விடு வானவராயர நம்ம சந்தோஷப்படுத்தணும் வைத்தீஸ்வரி வாக்குப்படி பொன்னி கழுத்துல அவரை தாலி கட்ட வைக்கணும் அதுதான் நம்ம பொறுப்பு என்னன்ற நீ சரிங்கிற ஏடா போட்டி கால் மேல போட்ட சந்தோஷத்துல போட்டேன் நானும் சந்தோஷம் தான் போட்டேன் ஏடா போட்டியா டங்கடக்கா ஏன் புள்ள ஊர் பூரா பெண்டு எடுத்துட்டாரு பெண்டு எடுத்துட்டாரு சொல்லி போட்டு இப்படி குத்து கல்லாட்டம் உட்கார்ந்து என்ன புள்ள அர்த்தம் நான் என்ன செய்யறது யஜமான் தான் கிணத்துல போட்ட கல்லாட்டம் ஏன்னு கேட்க மாட்டேங்கிறாரு வானும் கூப்பிட மாட்டேங்கிறாரு எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு டேய் கஷ்டமா இருந்தா அப்படி ஓரம் உட்காந்து கஷ்டப்படு இங்க எல்லாம் நிக்க கூடாது தெரியுமா போச்சுக்காத பிரதர் அவர் வா போன்னு சொல்லுனா அதுக்காக நம்ம விட்டுறதா கொடுத்த வாக்கு என்ன ஆகிறது எப்படியாவது வளைச்சு பிடிச்சி அமைக்க போட்ட வேண்டாமா அதுக்கு நான் என்ன செய்யறது என்ன செய்யறதா என்ன புள்ள இப்படி கேட்டு முட்டிக்கால் வரைக்கும் தாடி வளர்த்துட்டு காட்டுக்குள் உட்கார்ந்து விசாமத்தர் மேலங்க பார்த்தோம் தாடியை சிறைச்சு போட்டு ஊருக்குள்ள ஓடியா இல்லையா ஏன் பிரதரே யார் அந்த விசாமத்திரரு கடைசி தெருவில் தாடி வச்சுட்டு சொரிஞ்சிட்டு பாரு ஒரு கிழவனாரு அவர் தான் அப்ப அந்த மேனகா முதல் தெருவில் கிழிஞ்ச சேலையோட சொரிஞ்சிட்டு பாரு ஒரு கிழவி அவதான் ஓஹோ நல்ல பழமொழி எது பழமொழியா ஏண்டா இலக்கிய புராண இதிகாசங்களை எல்லாம் கேவலப்படுத்துறீங்க அதை எழுதுல வள்ளுவர் எவ்வளவு வருத்தப்படுவாரு அவர் நம்ம வேண்டப்பட்டவர் தானே சொல்லிக்கலாம் என்ன வள்ளுவர் உனக்கு வேண்டப்பட்டவரா கொஞ்சம் இடம் கொடுத்தா நெஞ்சில் சொல்லி ஆரம்பிச்சே நீ போடா வாடுவா இந்த பாரு பொன்னி நாளைக்கு ராமபட்டினம் ஜமீல் இருந்து அவங்க பொண்ணை நம்ம ஐயாவுக்கு ரெண்டாம் தாரமா கொடுக்கறதுக்கு கேட்க வர்றாங்க நீ என்ன செய்வே ஏது செய்வே தெரியாது இந்த கல்யாணம் நடக்க கூடாது என்னது சம்பந்தம் பேச வராங்களா இந்த பொன்னிய மீறி எஜமான் வீட்டு வாசல்ல யார் கால் வைக்கிறாங்கன்னு நான் பார்த்தேன்